தீவிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தையும் அவங்க ஐயாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்க பேரு? என் பேரு ஜெயமணி. சோபனபுரத்துல இருந்து வரோம்மா. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துருக்கீங்க? நான் 24 வருஷமா வராங்க. நீங்க ஐயாவை பத்தி எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது. அங்க நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது குத்துவிளக்கு பூஜை நடத்துனாங்க. வந்தாக்க எனக்கு தாய் வீடு தகப்பன் வீடு முரு கடவுள் எல்லாமே இவங்க ஐயன் தான் நினச்சிட்டு எவ்வளோ கஷ்டம் நஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு போனால் தான் எங்களுக்கு நல்ல நிம்மதி இருக்கும். எங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வந்தேன், குழந்தை பாக்கியம்லாம் இருக்குதுங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. உடம்பு கொஞ்சம் சரியில்லை, சொத்து பத்து கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தீர்ந்துட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்த பிற்பாடு தாங்க எல்லாம் பரவாயில்ல. எனக்கு பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்குங்க. காலப்போக்கில் ஏதோ இயல்பு தாழ்வு வரும், உடம்பு சரியில்லை அப்படின்னு வரும். இருந்தாலும் இப்போ இங்கே பரவாயில்ல, ரொம்ப மன சங்கடமாக இருந்தால் இங்கே வந்து ஐயா பார்த்துட்டு போனால் தான் எங்களுக்கு நிறைவாக இருக்கும், மன நிறைவு. சொல்லுவேங்கம்மா. மன உணர்வாக அதே ஒரு வேறு எந்த நினைப்பும் வராது. மன சங்கடமாக அதே சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும், வேறு எந்த இதுவும் தோணாது. சொல்லியிருக்கேன். இந்த இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மூணு பேர், உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்க. இங்கே வந்தாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு காலையிலேயே வர சொன்னேன், இன்னும் பஸ் கிடைக்கலன்னு வரலைங்க. வந்துக்கிட்டு இருக்காங்க மூணு பேர். முதல்ல வந்து எல்லாம் தொண்டு செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து இலை சாப்பாடு தான் போடுவாங்க. இங்கே எல்லாம் நிறைய வந்து செஞ்சுருக்குறோம். அப்போல்லாம் இந்த கட்டடம்லாம் இல்லைங்க, அந்த முன்னாடி மட்டும்தான் சிமெண்ட் கொஞ்சம் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ வந்து இலை எடுப்போம், எல்லாம் செய்வோம், பிடிப்போம். சாயந்தரமாக தாங்க போவோம். காலையில் வந்துட்டேன். காய் அறிவோம், எல்லா வேலையும் செய்வாங்க வந்து. சரி, நீங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. ஐயா வந்து முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க? பார்த்துருப்போம், நல்லா பேசியிருப்போம், பேசியிருக்கோம். பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா உங்ககிட்ட ஏதாவது மறக்க முடியாத மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மாமிசம் பண்ணக்கூடாது அப்படின் இருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி சரியாக சாப்பிட மாட்டேன், அதில் இருந்து ஒன்றும் இது இல்லைங்க, நல்லபடியாக இருக்கிறோம். அதை வந்து மறக்க முடியாத நிகழ்வாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த குத்துவிளக்கு பூஜைக்கு அந்த ஸ்டேஜில் அவர் நடக்கிற மாதிரியே தாங்க இருக்குது. எங்கள் அப்பா டைப்பில் கொஞ்சம் இருப்பார். இதை பார்க்குறவங்களுக்கு இந்த குடில் பற்றி ஐயா பற்றி உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சொல்லிட்டேன், உண்மை தான். இங்கே வரவும் தான் நல்லாயிருக்கு.